எடுத்து கேட்கறவனா லோக்கல் லெவல்ல போலீஸ் வச்சு அடிக்கிறது, பத்திரிகையில பேசுறவனுக்கு அடைமொழி கொடுக்கறது. இதை தவிர வேற என்ன செஞ்சீங்க இந்த கவர்மெண்ட்? இந்த கூத்து இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே இல்லைங்க. இது ரொம்ப வினோதமான அருவறுப்பான ஒரு விஷயம். டாஸ்மாக்ல பெரிய அளவுல பினான்சியல் இர்ரெகுலாரிட்டி இருக்கு. 89ல் கலைஞர் 13 ஆண்டு காலம் வனவாசத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாருல, பால் பாக்கெட் வருதுல ஆவின்ல, அந்த மாதிரி வந்து பாலித்தீன் கவர்ல மது 1 ரூபாய். இப்ப அதான் நீங்க வேற ரூபத்துல டெட்ரா பாக்கெட்ல கொண்டு வரீங்க. இது எதுவுமே முதலமைச்சர் காதுக்கு போகாதா? கருத்து சொல்ல விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் மணி கலந்து கொண்டு பேசிய நேர்காணலில் தமிழ்நாடு முதல்வரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலினையும் அவரது ஆட்சியை பற்றியும் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்த பத்திரிகையாளர் மணி கடந்த 3 வருடங்களாகவே திமுகவின் ஆட்சி பிடிக்காமல் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். மேலும் அரசின் மோசமான நிலை டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய ஊழல்தான் என்றும் விமர்சித்திருந்தார். எடப்பாடி அரசில் கூட இதே போன்று பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற மோசமான ஊழல் இல்லை. செந்தில் பாலாஜியின் மதுவிலக்கு துறை ஒதுக்கப்பட்ட மூத்த அமைச்சர் இத்தனை தடுமாற்றம். மூடப்பட்ட டாஸ்மார்க்கில் குடித்த மதுப்பிரியர்கள் எங்கே குடிக்க செல்கின்றனர் என்று இந்த அரசு ஆய்வு நடத்தப்படும் என்று செய்தித்தாளில் வெளியானதை படித்து காட்டி வெளுத்து வாங்கியிருந்தார் மணி. இந்த அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா, பள்ளிகளில் கழிப்பறை வசதி இருக்கின்றதா என்று ஆய்வு நடத்தப்படவில்லை என்றும், மாறாக மது பிரியர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதா அல்லது அதிகமானதா என்று விமர்சித்து வருகிறது இந்த அரசு. விவசாயிகளின் நலனுக்காக கள்ளுக்கடை திறக்க ஆலோசனை நடைபெறுகிறது என்றும் மந்திரியே பேசியுள்ளது இந்த அரசாங்கத்தின் மோசமான நிலை. இந்த அரசாங்கத்திற்கு ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனம் காக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மதுவால் மொத்த தமிழகத்தை அழிப்பதுதான் திமுக அரசின் எண்ணமாக இருக்கலாம் என்றும் கடுமையாக சாடியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.